டு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் கிளான் வார் லீக் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வார் டே 7, நேற்று வந்து பார்த்திங்கன்னா வார் டே 6 வந்து நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வார் டே 6 37 ஸ்டார் வந்து நாங்கள் கெயின் பண்ணியிருக்கோம். ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா 23 வந்து எங்கள்கிட்ட தோத்துட்டாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 62% வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து 93% வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து நேற்று வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ஜெயிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வார் டே 7 தான். இன்னிக்கான அட்டாக்ல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக வந்து கெயின் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 12 வந்து எடுத்திருக்கோம், அவங்க வந்து 5 எடுத்திருக்காங்க. அவங்க வந்து 2 அட்டாக் தான் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து 5 அட்டாக் வந்து பண்ணியிருக்கோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளானில் எத்தனை பொசிஷனில் இருக்கோம்னா 3rd பொசிஷனில் வந்து வந்துடும் சரிங்களா. சாமான் அப்படின்றவங்க வந்து தான் 2nd பொசிஷனில் இருக்காங்க. எலியூசிங் அது ஏதோ ஒரு கிளான், அது வந்து 316 இருக்குது. நாங்கள் எல்லா ஸ்டாரையும் எடுத்தாலும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருக்கிற லீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிலச்சிருக்கோம். லாஸ்ட்டு ரெண்டு இடத்துல வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கி வந்து ஒரே ஒரு கிளான் வார் லீக் மட்டும் தான் இருக்கும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வார் டே வந்து முடிய போது நமக்கு வார் லீக் ஒரு மெடல்ஸ் வந்து வந்துடும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்கவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லி மேக்ஸ்னு சொல்ல மாட்டேன், இவர் இப்போ தான் ஒன்று ஒன்று அப்டேட் பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியுது. பட் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணாலும் ஓ இன்ஃபோர்னோ டவரும் வாங்கி போட்டிருக்காப்பில், ரொம்ப கிட்ட இருக்குது. நான் இல்லைன்னு நினச்சேன் பட் போட்டிருக்காரு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோர்னோ டவர் ஓகே, இது கொஞ்சம் பரவாயில்ல. இவ்வளோ நாளாக வந்து ஓபி அட்டாக் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான பேஸ் வந்து கிடச்சிருக்கு. இதையும் அடித்து பார்க்கலாம், என்ன சொல்கிறீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 பலூன்ஸ், 1 விசார்ட், அந்த 10 ட்ராகன், லைட்னிங் ஸ்பெல், கிளான்லேருந்து ஒரு லைட்னிங் ஸ்பெல், கிளான்லேருந்து ஒரு 7 பலூன்ஸ், ஒரு ஸ்டோன் ஸ்லாமர் வந்து இருக்குது சரிங்களா. இப்போ வந்து நம்ம அட்டாக் போயிடலாம். ஸோ இந்த அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மதியானமே வந்து வந்துருச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் இங்கே ஒரே ஒரு லைட்டில் பிஸியாக இருந்தனால வந்து மதியானம் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிளான் வார்லிக்கு வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இடி ஸ்பெல் போட்டு, அதாவது லைட்னிங் ஸ்பெல் போட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் உடச்சிடலாம் சரிங்களா. 1, 2, 3. ஸோ 3 ஸ்பெல்லில் வந்து பார்த்திங்கன்னா 5% வந்து டேமேஜ் வந்துருச்சு. சாரி, 4% தான், 1% வந்து பார்த்திங்கன்னா அந்த அவர் பேர் என்னப்பா, மினியான் எடுத்துட்டாப்புல. இங்கே ஒரு 4 ஸ்பெல் போடுவோம். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லு வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி, நம்மளால் முடிஞ்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது. ஓகே, 2 வந்து காலி பண்ணிட்டோம், இன்னும் 1 தான் இருக்குது. ஸோ அதுக்கு பதில் வந்து நம்ம வந்து இன்ஃபர்னோ வந்து முடிச்சிருவோம், என்ன சொல்கிறீங்க? இன்ஃபர்னோக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்பெல் மட்டும் போட்டு முடிச்சிடலாம். ஓ மை காட், இன்ஃபர்னோ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஸ்லாம்பர் வைக்காமல் மறந்துட்டு பார்த்தீங்களா. இப்போ வந்து 2 பலூன் வந்து இறக்கி விட்ருவோம். பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெஸ்ட் ஆஃப் த ஆர்மி வந்து இறக்கி விட்டுடலாம். ஸோ 3 எங்களுக்கு வரணும், பட் 2 வந்தாலும் எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு மேக்ஸ்டு பேஸ் தான். அப்புறமா இன்னும் என்ன சொன்னணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இது விளையாடுறதுக்கு வந்து ராணி இல்லை, ராணி கிங்கும் குயினும் கிடையாது. கிங்கும் குயினும் இருந்தாங்கன்னா ஒரு சைடு விட்டுட்டு பின்னாடியே விசாட விட்டுருப்பேன். ஓ, பந்த மாதிரி பிச்சுக்கிச்சு பாருங்கள் இன்ஃபர்னோ, எப்படி எழுக்கிறாரு இன்ஃபர்னோ. ஸோ அவ்வளோதாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க டேமேஜ், ஓ எலக்ட்ரோ ட்ராகன் வந்துருச்சு, பலூன் எல்லாம் நாசமாக போச்சு. பாருங்களேன் எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டாப்புல. ஸோ நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்னோ வந்து அழிச்சது ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக போயிடுச்சு. ஒரு இன்ஃபர்னோ மட்டும் நம்ம அழிக்காம விட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த 3 ட்ராகனில் ஏதாச்சும் ஒன்று வந்து அதை உறிஞ்சு எடுத்துகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் நான் வந்து 3 வந்து போட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன் அப்படி தோணுது அப்படின்னு சொன்னால், ஏன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியான பேஸும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு, பட் அதெல்லாம் நம்ம அட்டாக் பண்ணாமல் வேணுமத்துக்குன்னு இந்த பேஸ் வந்து அட்டாக் பண்ணிவிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்டு போன்ஸும் வந்து உடச்சிருக்கலாம், பேஸ்ட்டாக வந்து இதை உடச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான அட்டாக் தான் கிளான்லே. அட்டாக் பண்ண தெரிஞ்சும் நான் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா வார் வின் போனஸாக வந்து 22,500 கொடுக்குறாங்க. ஸோ வார்மே இப்போ வந்து பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வார் டே வந்து எண்டாக வரப்போது நான் வந்து வார் போனஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து லைவ் போடுறேன், லைவ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து கூட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14 வந்து எடுத்துருக்கோம், 6 அட்டாக்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 அட்டாக் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து முடிய போது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வியூ கவுண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது.
ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்காக ஒரு வீடியோ வந்து போடலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் லைக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க.